நம்ம உடல் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. நம்ம உடலுக்கு என்ன உணவு ஏற்றது அப்படின்றத நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காலத்திலே வந்து அறுசுவையை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உரப்பு, அதேமாதிரி கார்ப்பு, இதெல்லாம் வந்து அறிமுகப்படுத்தினது காரணம் என்னென்னா, அறுசுவை மட்டும் இல்லைங்க, நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் பொதுகையின் சமையல் நேரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு டிஷ்ஷுமே அறுசுவையாகவும் இருக்குது, அதே மாதிரி ஆரோக்கியமாகவும் இருக்குது. இன்றைக்கும் ஒரு சூப்பரான டிஷ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தால் தோக்லி. கோதுமை மாவு சேர்த்துக்கலாம், சிவப்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, நெய். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி வரும், இந்த கலருக்கு வரும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இல்லையா. நிறைய பேருக்கு இது எப்படி ரவுண்டாக வருதுன்னு எப்போ பாரு என்ன கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. அதை நான் ஸ்டாப்பாக திருப்பி 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 ஒரே பக்கமாக திருப்பி ட்ரையாங்கிள் ஷேப்லெஸ்ஸாக வரும். ஒன்று திருப்பிட்டு பண்ணிவிட்டு இப்படி இப்படி போட்டு சில பேருக்கு இது பண்ணும்போதே இதாலேயே திருப்ப தெரியும். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இந்த துக்கடி அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. எங்கள் வீட்டெல்லாம் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்குது. அதாவது கோதுமை மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்ல எண்ணெய் நெய்யை சேர்ந்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கிறிஸ்பாக பொறிச்சு எடுப்பாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ளஸ் அங்கோட ஆட் பிட் ஆஃப் கீ, கடுகு. கடுகு வடித்தால் தான் அதுக்கு டேஸ்ட்டே. ஓகே, இது ஓரமாக அந்த மிளகா போட்டிருக்கேன் நான். நெக்ஸ்ட் அங்கோட ஆட் சீரகம். எண்ணெய் மற்றும் நெய் கலவை சூடான உடனே கடுகு போட்டேன். கடுகு படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் போது நான் அந்த சீரகத்தை சேர்க்குறேன். பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்கும், சிசிலாக இருக்கும் உங்களுக்கு. சி, நீட்டாக இருக்கும். அப்புறம் பட்டை கிராம்பு ஒரு மூணு, துவரம் பருப்பை இதோட சேர்க்க போகிறோம். அப்புறம் மஞ்சள் தூள் நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் நான். எஸ், இதை கொஞ்சம் நல்ல இதுலேயே மேஷ் பண்ணிக்கலாம் நம்ம. உப்பு நான் மறந்தாலும் நீங்கள் மறக்கக்கூடாத ஒரே விஷயம் உப்பு. எப்போதுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூட ஒரே விஷயம், மல்லித்தூள் சீரகத்தூள் ரெண்டுமே வறுத்து அரைச்சோன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ அந்த துவரம்பருப்பு வேக வச்சதை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ இந்த டயத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பார் பதம் கொஞ்சம் அதோட கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ கூட ஆட் லிட்டில் பிட் ஆஃப் ஜாகரி, கொட்டை போகிறதுல கொஞ்சமான வெல்லம். இந்த டயத்தில் இது சேர்த்துட்றேன் நான். 5 மினிட்ஸ் இதுக்கு நம்ம ப்ரீதிங் டைம், அதாவது ஸ்டீம் பண்ண போகிறோம். மூடி வச்சு குக் பண்ணுவோம். குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன 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 வேலைகள்லாம் இருக்கும்போது உங்களுக்கு அருமையான ஒரு தால் தோக்லி தயாராகிடும். ஸோ இது நல்லா குக் ஆகிட்டே இருக்கட்டும். ஸோ இந்த டயத்தில் இதில் தக்காளி நிறைய ஆக்சுவலாக போடக்கூடாது. எப்படி போடணும்னு சொல்கிறேன், இது வந்து அதாவது பெங்களூர் தக்காளி அப்படின்னு வருது. டிசீட் மோஸ்ட்லி டிசீட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, 2-3 சீசன் ஒன்றும் தப்பில்லை. இதை நல்லா ஃபைன்லி சாப்ட். ஸோ இதை பொடி பொடியாக நறுக்கினது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே சேர்க்க போகிறேன். கொஞ்சம் இதில் நம்ம கொத்தமல்லி கிள்ளி போட்டுடலாம். ப்ளஸ் இது பெரிய பெருங்காயத்துக்கு எப்போவுமே தெரியும், ஒரு பச்சை வாசனை போனோம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் முதலையும் சேர்க்கலாம், மறந்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட்லி நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம். இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். ஐ ரியலி லவ் திஸ், அவ்வளோ அழகாக வந்திருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த தக்காளி அப்படிங்கிறது வந்து குழையக்கூடாது, ஒத்த ஒத்தையாக இருக்கணும் கேரண்டியாக. இது லாஸ்ட் நீங்கள் முதலையும் போடலாம், லாஸ்ட்லேயும் போடலாம். நீங்கள் அந்த ஃப்ளேவர் இறங்கணும்னா முதலையும் போடுங்க. நீங்கள் நல்ல பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிற ஃபைன்லி சாப்ட் அன்னியன்ஸ், அதாவது வெங்காயம். இதுக்கு மேலே
வேக வச்ச பீனட்ஸ். இதுக்கு மேலே ஃப்ரெஷ் லைம் அப்படி கொஞ்சம் அப்படி 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 ஸ்குவீஸ்